தினம் ஒரு வாக்குத்தத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைக்கு நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தை என்னவென்றால், என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள், யோசுவாவின் புஸ்தகம் 14:13. அப்பொழுது யோசுவா எப்னோயின் குமாரனாகிய காலைபை ஆசிர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். காலேபு 80 வயதான பொழுது காலேபுக்குள் இருந்த தரிசனமோ பாரமோ தேவன் தனக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கையும் தான் தைரியமாக யோசுவா நடத்தில் போய் பேசுவதற்கு உதவி செய்தது. இன்றைக்கும் கூட ஒருவேளை வாலிப நாட்களில் ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தாரு, இப்பொழுது எனக்கு வயதாகிவிட்டது, இந்த வியாபாரத்தை செய்ய முடியுமா, இந்த ஊழியத்தை செய்ய முடியுமா, நாட்கள் சென்று விட்டது, என்னுடைய பலனும் குறைந்து போய் விட்டது என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வாக்குகளை அடிக்கடி மனதில் கொண்டு வாங்க, நினச்சிக்கிட்டே இருங்க. நினைக்கிறது மாத்திரமல்ல, விசுவாசமுள்ள வார்த்தைகளை பேசுகிறவர்களோடு கூட இருங்க. அவங்க அந்த வார்த்தைகளை பேசும் பொழுது உங்கள் செவிகளில் அந்த வார்த்தைகள் கேட்கும் என்றால் உங்களுக்குள்ள ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்த வார்த்தை நிறைவேறும் என்கிற பலன் உங்கள் இருதயத்தை நிரப்பிக்கிட்டே இருக்கும். அடுத்து வயது முதிர்ந்த நாட்களிலும் மன உத்தமமாக இருங்க. மனதில் இருக்கக்கூடிய தைரியம், அந்த உண்மை, அந்த உத்தமம், அந்த ஜப வாழ்வு, அந்த பொறுமை, இதை ஒரு நாளும் இழந்துராதீங்க. இப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தோடு கூட இருக்க வேண்டும் என்றால் தேவன் உங்களை நம்பி கொடுத்திருக்கிற பணத்தையும் நேரத்தையும் செலவழிப்பதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். ஆண்டவரிடத்தில் கேளுங்க, இந்த ஊழியத்துக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், அப்படி நீங்கள் ஜெபித்து கேட்கும் பொழுது தேவன் உங்களை நம்பி கொடுத்திருக்கிற ஆஸ்தியோ அந்தஸ்தையோ பணத்தையோ யாருக்கு எப்படி பங்கிட்டு கொடுக்கணுமோ அதை சரியாய் கொடுப்பதற்கு கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். நேரத்தை தெய்வ பிள்ளைகளோடு கூட செலவழிங்க. போர் அடிக்குதுன்னா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போங்க. ஆலயத்தினுடைய கதவுகளை திறந்து கொஞ்ச நேரம் வேதத்தை வாசித்து ஜெபிங்க. சும்மா வீட்டில் படுத்துட்டு டிவியை பார்த்து கொண்டுராதீங்க. அப்பொழுது தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தம் நிறைவேறுகிறத உங்கள் சொந்த கண்களை கொண்டு நீங்கள் பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். அது உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவர் கொடுத்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிக்கத்திரையும் வயது முதிர்ந்தவர்களப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் காலேபின் உத்தமமான அபிஷேகத்தை வைங்க. சுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுங்க. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் தங்களுடைய நேரத்தை செலவழிப்பதற்கு எங்களுடையவர்களை கர்த்தர் பலப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். கிருபை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹாவ் எ பிளஸ்டு டே. ஹோசன்னா டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துதலையும் அறியத் தருகிறேன். 1980 7000 பண்ணை என்ற ஊரில் சிஎஸ்எஸ் சபையிலே நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அப்பொழுது அங்கே ஒரு வீட்டிலே நான் தங்கியிருந்தேன். அவளோடு கூட நான் சாப்பிட்டுருக்கிறேன். அங்கே ஒரு இளம் வாலிபர் இருந்தார், அவர் தான் ஆரோக்கியராஜ். இன்றைக்கு இந்த ஓசனா டிவியினுடைய நிறுவனராக அவரும் அவருடைய மனைவி ஹேமா ஆரோக்கியராஜ் அவர்களும் பணியாற்றுகிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றி.